நிறைய பேர் என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப கேட்குற விஷயம், சார் நல்ல கம்பெனி எது, நல்ல கம்பெனி எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், பட் எல்லாருக்கும் இன்னும் ஒரு டவுட்டு, ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ இல்லை, எல்லாம் சின்ன சின்ன வீடியோவாக இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணுறேன். நல்ல கம்பெனிஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கம்பெனி வந்து எப்படியாப்பட்ட கம்பெனியாலாம் இருக்கலாம் இல்லையா. சில கம்பெனி வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், சில கம்பெனி இந்தியன் கம்பெனியாக இருக்கும், சில இந்தியன் கம்பெனி வெளிநாட்டில் போயிருப்பாங்க, வெளிநாட்டு கம்பெனி இங்கே வந்திருப்பாங்க, லோக்கல் கம்பெனியாக இருப்பாங்க, அவங்க பக்கத்தில் உள்ள ஏரியாவில் உள்ள கம்பெனியாக இருப்பாங்க, பக்கத்து ஸ்டேட் கம்பெனியாக இருப்பாங்க, சின்ன கொஞ்சம் ப்ராடக்ட், ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் தான் வந்து இருக்குது, அப்படி இருக்கும், நிறைய ப்ராடக்ட் இருக்கும், இல்லை நிறைய ப்ராடக்ட் கொண்டு வர போகிறாங்க இருக்கும், எப்படினாலும் இருக்கலாம் கம்பெனி இல்லையா. இதில் என்ன பொதுவாக கம்பெனியில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிங்க? எல்லாரும் சொல்லலாம் என்ன பார்க்கலாம் கம்பெனியில், எதை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். நான் எல்லா வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இதுதான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துடாதீங்க. என் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணணும். ஓகே, ப்ராடக்ட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்போ இந்த கம்பெனி ஓடும் அப்படின்னா, வெறும் ப்ராடக்ட் மட்டும் பார்க்கக்கூடாது சரியா, அது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ராடக்ட் இல்லையா, அப்போ என்னது அப்படின்னா, அப்போ பணம், பிளான்ஸ் எப்படி, காம்பன்சேஷன் எப்படி, அந்த மாதிரி தான் பார்த்து கம்பெனியில் ஜாயின் பண்ணும். அந்த கம்பெனியில் வந்து பைசாவே கிடைக்காது, இந்த கம்பெனியில் நல்லா பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணுமா, எப்படி விதவிதமான குழப்பங்கள் இருக்கு இல்லையா. இந்த ரெண்டுமே ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடாது, இது முக்கியம்தான், ஆனால் இது முக்கியம் இல்லை. முதல்ல பார்க்கக்கூடியது இந்த கம்பெனி யார் நடத்துகிறா, ஓகே, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு கம்பெனியில் வந்து ஷேர் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த கம்பெனியில் வந்து அவங்க ஓனராக போகிறாங்க அப்படின்னா, அந்த கன்சல்டிங் கால் கூட எனக்கு பண்ணுவாங்க. நான் இந்த கம்பெனியில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்து இத்தனை ஷேர் பண்ணலாமா, இத்தனை லட்சம் கேட்டிருக்காங்க, நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு. நான் சொல்கிற விஷயம், முதல்ல கம்பெனியை யார், என்ன, ஏது, அவங்க விஷன் என்ன, மிஷன் என்ன, எங்கே போயிட்டுருக்காங்க, இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க, எங்கே போகிறாங்க இல்லையா, உண்மையை சொல்லாங்களா, ஊரை ஏமாத்துறாங்களா, இந்த விஷயங்கள் முதல்ல கவனிக்கணும். நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் பார்க்கணும். ஆள் யாருன்னு பார்க்கணும் இல்லையா, ஆள் யாருன்னு பார்த்தா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்கள் கம்பெனி மேனேஜ்மெண்ட் யார், உங்கள் யார் இந்த பிளானை நடத்திட்டுருக்கா, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது பார்க்கறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் சரியில்லை, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு நல்ல லீடராக இருந்தால் உடனே மாற்றிடுவாங்க, அதை எப்படி செய்யணும்னு தெரியும் அவங்களுக்கு. பிரச்சனை வந்து பிரச்சனை வராமல் கம்பெனி இருக்காது இல்லையா. முதல்ல நல்ல ப்ராடக்ட் பண்ணால் காலம் ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் தான் உடனே எப்போ சொல்ல முடியாது, தெரியும் நல்ல ப்ராடக்ட் இருக்கும், தெரியும் தப்பு தப்பாயிரும், தெரியும்னு மாற்றுன்னு நினைப்பாங்க. ஒரு நல்ல லீடராக இருந்தால் எப்போனாலும் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரு தப்பான ஒரு ப்ராடக்ட்டு இருக்குது சரியா, அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னா அதையும் சரி பண்ணலாம். அல்லது நல்ல ப்ராடக்ட் சரியாக போகலை, அதுக்கு என்ன பண்ணணும், அதுவும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லீடர் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். அதே நேரத்தில் நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட்டு, தப்பான லீடர் உள்ளே வந்தாங்கன்னா எல்லாத்தையும் சோழிய முடிச்சிருவாங்க. நிறைய லீடர் அவங்க அப்ளைன்னு தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்ளைன் மேலே மரியாதை இருக்கும், அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நினச்சி. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கம்பெனியில் வந்து பெரிய பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்கன்னா ஃபுல் டீமை காலி பண்ணிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அவங்கள மீறி டீம் மேலே பெறுமோ அப்படின்னு ஒரு பயம். இந்த மாதிரிலாம் ஆட்கள் வந்து பெரிய கம்பெனியில் பெரிய லெவலில் லீடராக போனாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுறாங்க. கிவ் அண்ட் டேக் புக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, பெரிய பெரிய லீடராக இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் சக்கியாக புரிஞ்சிருவாங்க. அவன் மக்களுக்கு கொடுக்குன்னு வர மாட்டாங்க, கொடுக்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஓனரே அமைக்கிட்டு போயிடுவாங்க, எல்லாம் பெரிய அந்த மேனேஜ்மெண்ட் அமைக்கிறாங்க மக்களுக்கு. எல்லாம் சக்கிய அது என்ன சொல்லுவாங்க, மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. ஜெட் ஏர்வேஸில் நடந்தது அதான், பிளான் பண்ணி அந்த கம்பெனியை சொல்லி முடித்தாங்க. அந்த ஓனர் பிளான் பண்ணி அந்த கம்பெனியை நட்டத்தில் போக வச்சு இதை பண்ணி அவ்வளோ ஒரு வாழ்க்கையை சொல்லி முடிச்சு போயிட்டான். ஒரு லீடர் வந்து ஒரு கம்பெனியில் நல்ல லீடர் இல்லைனா எப்படிப்பட்ட ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் பண்ணலாம் இருந்தாலும் சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ முதல்ல அந்த இதை பாருங்கள்,
கம்பெனியில் வந்து யார் லீடர், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஜென்ரலாக எங்கே இல்லாங்க லீடர் நல்லவர் நல்லவர்னா, நல்லவர்னா தெளிவாக பாருங்கள் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு. ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் பரம்பரையில் இன்னொரு எம்எல்ஏ, என்ன படம், அமாவாசை இல்லையா, அமைதிப்படை. அந்த அவங்க என்ன பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது, நமக்கு பேப்பரில் படித்ததும் பார்த்ததை வச்சு நம்புவோம், ஆனால் உண்மையிலே அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவங்க பின்னாடி பின்னாடி அவங்க என்ன பூர்வீகம் கரிஞ்சு அந்த மாதிரி கம்பெனிஸ் யார் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டை பற்றி வருவோம். ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு உண்மையிலே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். நிறைய கம்பெனி ஒன் டைம் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, நிறைய கம்பெனி ரிப்பீட்டட் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து உடனே அந்த கம்பெனிஸ்லாம் தான் சக்ஸஸ் ஆகும், அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு இல்லை. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன், இதை உடனே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பெனிஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அவங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் விஷயத்த அந்த ப்ராடக்ட் கொடுக்குதா அப்படி பார்க்கணும். ஒருவேளை தேவையில்லாமல் நம்ம ப்ரெஷர் பண்ண வேண்டியிருக்கும், அந்த ப்ராடக்ட் வேணா வந்தாலும் ஓகே வராட்டாலும் ஓகே அப்படின்னு இருக்கும்போது அது வந்து இதெல்லாம் பெறும் ரைட்டா. அது மாதிரி ஸோ அதுக்கடுத்துல ப்ராடக்டோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சில கம்பெனிஸ் ரேட்ஸ் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அவங்கள சேல் பண்ண முடியாது. ஓகே, அந்த சில ப்ராடக்ட் ரேட் கூட தான் இருக்கும், ஏன்னா குவாலிட்டி அப்படி இருக்கும், நார்மல் குவாலிட்டி இருக்காது, இது பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், அதனால் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். ரேட்டு கூட சொன்னாங்கன்னா எப்படி சேல் பண்ணுது அது வேற கதை, என்ன அது நம்ம வேற வீடியோவில் பார்ப்போம். ரேட்டு கூட இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வேற வீடியோவில் பார்ப்போம். பட் அந்த கம்பெனி வந்து ரேட் ரொம்ப கூட இருக்கக்கூடாது, நார்மல் ரேட்டாக இருக்கணும், மக்களுக்கு வாங்கக்கூடிய ரேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ப்ராடக்டோட யூஸ் வந்து நிறைய இருக்கணும், நிறைய ரிசல்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கணும் சரியா. அதுக்கப்புறம் இந்த இந்த நம்ம பிளான்ஸ் பற்றி பார்ப்போம், இன்கம் பற்றி பார்ப்போம். நிறைய கம்பெனிஸில் அவங்க மாடா தே ஒலை ஒலைன்னு உழைச்சிட்ருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பணம் கிடைக்காது. கேட்டால் எல்லோரும் டைலாக் சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் வேலை பண்ணணும், அவ்வளோ சீக்கிரமெலாம் பணம் ஆக முடியாது, ரெண்டு மூணு வருஷம் இருக்கணும் அப்படிமாங்க. ஓகே, பட் அவங்க படுற கஷ்டத்துக்கு பணம் வரணும், அவங்களுக்கு வந்தவுடனே பணம் கிடைக்கணும், கொஞ்சம் பணம் கிடைக்கணும். அந்த மாதிரி கம்பெனியில் பிளான்ஸ் இருக்கான்னு பாருங்கள், உங்கள் கம்பெனியோட பிளான் அந்த மாதிரி இருக்கா. வந்தவுடனே ஏதாவது கொஞ்சம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரணும் அவங்க படுற கஷ்டத்துக்கு, ஏன்னா அந்த அதுதான் அவங்கள டேஸ்ட் பண்ணி கொண்டு போக வைக்கும் முன்னாடி, அதுதான் அவங்கள வந்து ஒரு சின்ன சக்ஸஸ் ஆ இவ்வளோ பணம் வந்திருக்கு, அப்போ இன்னும் செஞ்சால் அவ்வளோ பணம் வரும், அப்போ தான் அந்த கம்பெனி வந்து முதல்ல வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். முதல்ல வரவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பிளானில் பணம் நிறைய கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இது ஒரு இது. அப்புறம் கொஞ்சம் ரெண்டாவது சைடு வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு பார்ட் டைம் பண்ணுவாங்க, பார்ட் டைமில் ஃபுல்லாக சீரியஸாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பணம் வரணும். இந்த 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 பணம் வந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சூட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நான் வேலையும் பார்த்துட்டு நான் பார்ட் டைம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு நல்ல பணம் வருது அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது, அதாவது பார்ட் டைம் பார்த்துட்டும் வேலையை பார்த்துட்டு பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்ட் டைமில் உள்ள சம்பளம் வந்துட்டு ஃபுல் டைமோட ஜாஸ்தி வரும், ஃபுல் டைமோட நிறைய வரும் அப்படிங்கும்போது உடனே ஃபுல் டைம் விட்டுட்டு ஃபுல் டைம் ஜாப் விட்டுட்டு ஃபுல் டைமாக வந்து நெட்ஒர்க்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல் டைமாக பண்ணும்போது அவங்களுக்கு பணம் வரணும், அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கம்பெனியில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். நான் சொல்கிறது ஓவர் வியூ விஷயத்தில் சொல்கிறேன், இது எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு புரியுது, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எனக்கு தெரிய, எனக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அது உங்களுக்கு எப்படி புரியுது, எந்த லெவலில் நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னு தெரியாது. பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம். வர்றவங்களுக்கு பணம் வரணும், கம்பெனியில் பார்ட் டைம் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்போ தான் அவங்க வந்து அந்த பணத்தை வச்சுட்டு ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணி அவங்க ஃபுல் டைம் மாற முடியும். இதில் இன்னொன்று விஷயம், ஒரு இந்த நிறைய பேர் நான் ஃபுல் டைம் அது பண்ண போகிறேன்னு வராங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுபட்டு இதுபட்டு கடைசியில் போயிடுறாங்க.
ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் சம்பாதிக்கணும் இல்லையா, லாஜிக், உங்கள் எமோஷன், இந்த கம்பெனி தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது, இந்த கம்பெனி எனக்கு லவ் அப்படி எல்லாம் ஓகே. பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நான் இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்கிட்ட ஒன் சிஆர் ரெண்டு சிஆர் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் நல்ல கம்பெனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்கள செக் பண்ணிங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா, இல்லை இல்லை நான் அவங்க நல்லவங்களா ப்ராடக்ட் நல்லவங்களா இல்லை, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன லெவலில் இருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன போக போகிறாங்க, இந்த மாதிரி தெல்லும் தெளிவாக ஃபிகர் தெரியணும். பக்கத்தில் பேப்பரை வச்சு பார்க்கும்போது அதில் தெரியணும், பேப்பரில் என்னெல்லாம் எழுதிருக்கு, என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்னுட்டு. இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ணுறாங்களா அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களான்னு பார்க்கக்கூடாது, இன்கம் டேக்ஸ் எவ்வளோ ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, சொல்ல ஃபிகரு சொல்ல நம்பர்ஸ்லாம் எவ்வளோ ஃபைல் பண்ணால் பார்க்கணும். ஒரு ஒரு கம்பெனி வந்து ரொம்ப பிளெயினாக எவ்வளோக்குள்ளே அவங்க தெளிவாக இருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரிலாம் படிக்கணும். அதே மாதிரி நீங்களும் இது வந்து கம்பெனி லெவலில் சொல்லிட்டேன், இன்வெஸ்டர் சொல்லிட்டேன், சாதாரண மக்கள் முத முதல்ல போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை பார்க்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நம்ம வீட்டு வருமானம் எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ ரூபா நம்ம மாதம் நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும்னு தெரியும், எவ்வளோ ரூபா நம்ம கஷ்டப்பட்டால் எவ்வளோ வரும்னு தெரியும். இந்த ரெண்டு கேப்பு ஃபில் ஆகணும். ஓகே, நீங்கள் மாசக்கணக்காக கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொண்டு போகலன்னா மாதம் காற்று வச்சு சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த பிளானிங் அந்த பிளானிங் கரெக்டாக மூவ் பண்ணிப்போங்க. பணம் இல்லாத டயத்தில் நெட் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு பணம் இல்லாமல் அதுவும் இல்லாமல் எல்லா வகையிலையும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு வெளியே போவாதீங்க. நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி மெதுவாக போங்க. சார் ஃபுல் டைம் பண்ணால் அது பண்ண முடியாது, பார்ட் டைம் பண்ணால் இது பண்ண முடியாது, எல்லாம் ஓகே, ஆனால் குடும்பம் ஓடணும், சம்பாத்தியம் வரணும், இன்கம் வரணும் இல்லையா, தெருவில் நிற்க முடியாது. ப்ராடக்ட் நல்லா இருக்குது, கம்பெனி நல்லா இருக்குன்னு தெருவில் நிற்க முடியாது. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நான் நெட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறவன், நெட் மார்க்கெட்டிங்கை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் உங்கள் குடும்பம் ஓடணும், உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஃபேமிலி எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணும், அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். அந்த முடிவு வந்து தெளிவாடுங்க, எப்போ என்ன எவ்வளோ நம்பர், மாதம் நமக்கு செலவுக்கு எவ்வளோ வேணும், இந்த எவ்வளோ நாள் ஓட்டலாம், என்னென்ன வழிகள் இருக்குது, இல்லைனா என்ன பண்ண முடியும், இதுங்காட்டி நம்ம பிக்கப் பண்ணணும், பிண்டிக்காக பண்ணலாம்னா நம்ம என்ன செய்யணும், எல்லா பிளானும் உங்கள்கிட்ட தெளிவு, அப்படியே அலையக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கம்பெனி செலக்ட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஃபுல் டைம்லேருந்து பார்ட் டைம் போகிறதும் சரி, கம்பெனி எப்படிப்பட்ட விஜனாக இருக்கணுங்கிறது சரி, கம்பெனியில் என்னென்ன விஷயம் பார்க்கணும் சரி அப்படின்னு பார்த்தோம். இதில் உடனே உங்கள் கம்பெனி பேர்லாம் கீழே போடுறீங்க என்ன, இது ஜென்ரலான விஷயங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.